ஹலோ எவ்ரிவான், ஐ ஆம் சைபு. நாம் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துருந்தேன். 12ஆம் வகுப்பு முடிவு வந்து வெளியாக இருக்குது. 12th எக்ஸாம் ரத்து செஞ்சாச்சு. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அஃபீஷியலாக MK Stalin முதலமைச்சரே வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, இனிமேல் நமக்கு கவலையே இல்லை. நம்ம இந்த 2 நாள் அவங்க நமக்கு டைம் கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 நாளும் நம்ம அப்படியே பம்பரமாக சுற்றணும். எங்கிட்டெங்கிட்டலாம் நமக்கான சான்ஸ் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ அதற்கான ஒரு பலன் தான் இது. ஸோ 12th பப்ளிக் எக்ஸாமை ரத்து பண்ணிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியான நியூஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் இந்த விஷயத்தை முதல்ல ஷேர் பண்ணுங்கள். இப்போது எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால் யாருக்கும் தெரியாது. நீங்கள் நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள ஹாப்பியாக்குங்க, எல்லோரையும் சந்தோஷப்படுத்துங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வீடியோவை பார்க்குற எல்லாரும் போயிடாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்னா உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேனலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றும் ஒரு 2-3 வருஷம்லாம் பெரிய ஆள் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு முந்தின செட்டு தான். ஸோ நியூஸ் சிலபஸோட ஃபஸ்ட்டு செட்டு தான். நான் இப்போ காலேஜ் 1st இயர் படிக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா, நியூஸ் சிலபஸ் எவ்வளோ டஃப்பான சிலபஸ், எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நான் படிக்கும் போது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ஸோ எனக்கு எல்லா கஷ்டமும் தெரியும். ஏன்னா டீச்சர்ஸ் சில பேர் நடத்த மாட்டாங்க, சில டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பப்ளிக் நம்ம ரெடி ஆகணும். நான் அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்லாம் 1 மந்த்துக்கு 4-5 டெஸ்ட் வைக்கும்போது, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் 2 மந்த்துக்கு 1 டெஸ்ட் கூட வைக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ஹாஃப்லி ஃபஸ்ட் ரிவிஷன் தான். செகண்ட் ரிவிஷன் கூட எங்களுக்குலாம் நடக்கலை, கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. ஸோ இப்படி இருந்த ஒரு நிலமையில தான் நான் போய் பப்ளிக் எழுதினேன். ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக நான் படித்து என்னாலே இவனால் ஒழுங்காக பண்ண முடியல, பப்ளிக் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஸ்கூலுக்கே போகாமல் கொரோனானால் ஆன்லைன்லேயே படிக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி யோசிச்சு தான் நம்ம இந்த சேனலே ஓப்பன் பண்ணோம். இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம இந்த சேனல் ஓப்பன் பண்ணோம், வேறு எதுக்காகவும் இல்லை. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஈஸியாக இருக்கணும், நீங்கள் எல்லாம் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின் தான் நம்ம ஓப்பனே பண்ணோம். நான் நினச்சேன் சரி, இந்த பப்ளிக் எக்ஸாமுக்காக நம்ம பசங்க எல்லாரையும் தயார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சியில் தான் ஆரம்பித்தேன். நான் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் என் சேனலில் ரீச் வரல, அது ஒரு சைடு இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோவை பார்க்குறது எல்லாருமே தயவு செஞ்சு இனிமேல் நம்ம சேனலை என்ன அப்லோடு பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பயாலஜி படித்தவங்களுக்கும் சரி, காமர்ஸாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் 12th முடித்ததுக்கப்புறம் என்னென்ன கோர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, என்னென்ன காலேஜஸ்லலாம் போய் படிக்கணும், என்னென்ன top 10 காலேஜஸ் இருக்குது, எந்தெந்த படிப்புக்கு வேல்யூ இருக்குது, எந்த படிப்பு எடுத்தால் ஹை சேலரி கிடைக்கும், இப்படி சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்கள் இடத்த கடந்து தான் நான் வந்திருக்கேன், அதனால் எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நான் ஒரு சரியான பாதை எனக்கு சூஸ் பண்ண தெரியாமல் தான் நான் தள்ளாடிக்கிட்டு இருந்தேன். பட் எங்கள் மாமி பசங்க 2 பேர், எங்கள் 2 மச்சான் தான் வந்து என்னை அதாவது எனக்கு வந்து ஐடியா கொடுத்து, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்குடா, இது நல்ல வேல்யூ இருக்குது, உனக்கு நல்லா நீ நல்லா மேக்ஸ் போடுற, உனக்கு கட் ஆஃபில் நல்ல மார்க் இருக்குது, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல ஊக்கம் கொடுத்து எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டினாங்க. அவங்க 2 பேருமே நல்லா படித்து நல்ல பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு இருந்தனால அவங்க எனக்கு வழிகாட்டினாங்க. பட் நிறையா மாணவர்களுக்கு அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு சர்க்கியூட்டும் இல்லாதனால அவங்களுக்கு சரியான கோர்ஸ் எதுன்னு தெரியாமல் நிறைய அவங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு இருக்குது. நான் நிறையா வீடியோவில் சொல்லுவேன் காலேஜ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கைக்காக தான் இனிமேல் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வரப்போகுது. காலேஜுக்கு போனாலும் காலேஜ் சம்மந்தமான எந்த நியூஸாக இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில். ஸோ நம்ம சேனல் வந்து இந்த 12th முடிஞ்சு போகிற பந்தம் கிடையாது, இனிமேல் அதாவது போக போக நமக்கான பந்தம் வந்து இன்னும் அதிகரிக்குமே தவிர குறையாது. ஏன் அப்படின்னா, இன்னும் ஃப்யூச்சரில் ஸ்காலர்ஷிப் பற்றி எல்லாமே நம்ம சேனலில் அப்லோடு பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு, நீங்கள் படிக்க போகிற காலேஜ் எங்கேயா இருந்தாலும் சரி, அதை முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் டியூட்டோரியல் மாதிரி நடத்த போகிறோம். ஸோ என்றைக்கு இருந்தாலும் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் அந்த சேனலே ஓப்பன் பண்ணேன். அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்டருந்து எனக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது, இல்லை நீங்கள் என்னை எவ்வளோ சந்தோஷப்பட்டு மதிக்கிறீங்க, இல்லை நீங்கள் எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க எனக்கு தெரில. ஸோ அந்த மரியாதையை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களுக்கு எதுனாலும் நான் ஒரு நாளாக நின்று குரல் கொடுப்பேன். ஸோ நாம் பண்ண இந்த 2 நாள் முயற்சி, ஏன்னா இந்த 2 நாளில் நம்ம அப்படியே பம்பர மாதிரி சுற்றணும். ஸோ நாம் பண்ண இந்த 2 நாள் முயற்சியில் 12th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் ஆல் யூ கங்க்ராட்ஸ். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஒரு கவலை முடிஞ்சு அப்படின்னு ஜாலியாக இருங்க. ஐ ஆம் சைபு, பாய் பாய்.